அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் கமால் அவங்க வந்து நம்மளுடைய அந்த ஒரு ஆடியோவை ஷேர் பண்ணியிருப்பாங்க போல. அதாவது அந்த கிறிஸ்தவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கா இல்லையா, சொர்க்கத்தில் வந்து 72 கன்னிகள் கிடைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம், பதில் சொல்லியிருந்தோம். பைபிளில் இருந்தானே 100 பொண்டாட்டி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் இதை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு செய்தியை சொல்லிட்டு உலகத்தை பொறுத்தளவுக்கு அதில் நல்லவனாக கெட்டவனாக வாழ்வதை வச்சு தான் மறுமையில் தீர்ப்பளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் விரும்பிய மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, மதுவை பொறுத்தளவுக்கு இந்த பூமியில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கிறது, சொர்க்கத்தில் வந்து மது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மது சம்பந்தமான உள்ள தெளிவை நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மதுவுனால வந்து போதை வராது, மயக்கம் வராது அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், சொல்லியிருந்தோம். அந்த சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் வந்து அந்த ஆடியோ ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற டாப்பில் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் அது தெளிவான முறையில் அது பதிலாக இருக்கணும். எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து மறுப்புகளுக்கும் என்ன செய்யணும், நம்ம பதிலளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வி முதல்ல பெருசாக, பதில் முதல்ல பெருசாக போயிடுறது. என்ன அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆர்டிகளும் அவ்வளவு விபரீதமான பெரிய ஆர்டிகள் போட்டிருக்கிறாங்க. இஸ்லாத்திய வந்து கொச்சைப்படுத்தும் விதமான ஆர்டிகளாக இருந்ததுனால அது சம்மந்தமாக வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு பரலோகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியவில்லை என்றால், பரலோகத்தில் என்ன நடக்கும் என்று அறியவில்லை என்றால், அவங்களுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற தெரியாமல் இருந்தார்களே, ஆனால் அவங்க அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பைபிளும் என்ன சொல்லுது, சொர்க்கம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம என்ன செய்யணும், சொல்லியிருந்தோம். இப்போ இந்த சகோதர சிதம்பரம் அவங்க என்ன கேட்குறாங்கன்றா, அதாவது இந்த உலகத்தில் தான் மது ஹராமாக்கப்பட்டிருக்குங்கிறிய, அப்போ வந்து சொர்க்கத்தில் அது கொடுக்கப்படுதுங்கிறிய, இப்போ வந்து அங்கே என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறீங்கள. இப்போ இந்த உலகத்தில் வந்து ஒருத்தனை வந்து கடுமையான அவன் மேலே விருப்பு, அவன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி ஏதோ செஞ்சு அவனை கொன்றே ஆக வேண்டும்னு இருக்கிறான். நாளைக்கு சொர்க்கத்துக்கு போனவனே அவன் கொன்று தன்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டானையானால் இது சாத்தியமா, இப்படி நடக்குமா, நீங்கள் என்ன சொல்லி உளர்கிருக்கிறீ அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு வாதம் தான் வைக்கிறாங்க. ரெண்டாவது, விமர்சனம் பண்ணலை சகோதரர், விமர்சனம் பண்ணியிருந்தாண்டா அவங்க நம்ம அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ அது சொல்லிடுவோம். அவங்க அப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க அவங்களுடைய விளங்கி கொண்ட அடிப்படையில். இந்த எல்லாமே சொர்க்கத்தில் வந்து எப்படி வேண்டாலும் நடந்து கொள்ளலாம்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ ஒருத்தனை கொலை செய்யணும்னு ஆசைப்பட்டு கொண்டு விட்டால் கொண்டு விடலாமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. பொதுவாக இந்த உலகத்தை படைக்கப்பட்ட நோக்கம் என்பது குர்ஆன் தெளிவாக சொல்லுது. மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் இறைவன் வணங்குவதற்காக படைத்திருக்கிறார். அதுபோக இந்த வாழக்கூடிய காலத்தில் வந்து நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் அந்த உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வாழக்கூடிய காலத்தில் வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும், இறைவனுடைய அந்த சொல்லை இறை தூதருடைய சொல்லை ஏற்று வாழணும், மனிதர்களுக்கிடையில் நீதியாக நேர்மையாக நடக்கணும், நல்லவனாக வாழணும். இப்படி நல்லவனாக வாழ்ந்தானையானால் அவன் சொர்க்கம் போவான், கெட்டவனாக வாழ்ந்தால் நரகம் போவான் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த மனிதர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கா இல்லையா, பிணக்குகள், சண்டைகள், சச்சரவுகள் கொண்டே ஆக வேண்டும், வெட்டியே தீர வேண்டும், இப்படியான எந்த ஒரு மனிதனுக்கு இடையில் இருக்கக்கூடிய அல்லது இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விதமாக நடந்திருந்தாலும், மனிதனுக்கு இடையில துரோகம் செய்யக்கூடிய விதமாக நடந்திருந்தாலும், எல்லாமே எழுப்பப்பட்ட உடனே கேள்வி கணக்கு இருக்கிறது. கேள்வி கணக்குனா எனது ஒவ்வொருத்தனும் அவனுடைய செயல்பாடுகள் குறித்து விசாரிக்கப்படுவார்கள். நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இறைவன் தன்னந்தனியாக விசாரிப்பான். விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அங்கே வந்து நேர்மையாக நீதியாக கடுகளவு அநீதி இல்லாமல் நீதி வழங்கப்படும். இந்த உலகத்தில் ஒருத்தன் வந்து கொண்டே ஆகணும், அநியாயம் பண்ணியிருக்கான், அவன் கொண்டே ஆகணும் முடிவு பண்ண கொள்ள முடியலை, இவன் என்ன செய்வானோ அந்த நாளைக்கு அங்கே வந்து என்ன செய்யும், அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும். உண்மையிலே இவன் பக்கம் நியாயம் இருந்து அவன் அநியாயம் செய்திருப்பானே, ஆனால் அந்த அநியாயத்திற்கு என்ன தண்டனை வழங்கப்படும், அது இப்போ உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான்டா அரசாங்கம் என்ன செய்யுது, அவனை கொண்டுடுறாங்க. இவன் மனசு நிம்மதி அடைஞ்சிடும்ல, சரி நம்மளால் கொல்ல முடியல, அதை கொலைக்கு கூட அரசாங்கம் செஞ்சிருச்சு, அந்த எப்படியும் அவனை கொல்லணும் அரசாங்கம் செஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மன அமைதி நிம்மதி வந்துடும்ல. அது மாதிரி இறைவனுடைய விசாரணையில் வந்து குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். நல்லவர்கள் மட்டும்தான் சொர்க்கம் போவார்கள் ஒழியே, நல்லவர்களும் கெட்டவரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. கெட்டவன் சொர்க்கத்துக்கு போனாதானே சொர்க்கத்தை கொள்வது இருக்கும், கெட்டவன் சொர்க்கத்துக்கே போக மாட்டானே. அநியாயம் பண்ணியிருந்தானே ஆனால், அக்கிரமம் பண்ணியிருந்தானே ஆனால், கெட்டவனாக வாழ்ந்திருப்பானே ஆனால், இறைவனுக்கு மாறு செய்திருப்பானே ஆனால், இறைவனோடு பல இறைவன் இருக்குது என்று நம்பியிருப்பானே ஆனால், அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அனைவரும் நல்லவர்கள் தான் போவாங்க. உண்மையிலே இறைவனுக்கு கட்டுப்பட்டு முழுக்க முழுக்க நல்லவர்களாக வாழ்ந்து, மனிதரோட நேயத்தோடு வாழ்ந்து, மனிதருக்கு செய்ய வேண்டிய உதவிகளும் செய்து, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் வணக்க வழிபாடுகளையும் செய்து, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்துக்குள் பிரவேசிப்பார்கள். சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க குரோதங்கள் இருக்காத, குரோதங்களை நீக்கிடுவோம், பகை உணர்வை நீக்கிடுவோம், மரணத்தை இல்லாமல் ஆக்கிடுவோம், எல்லாமே நீக்கப்பட்டிரும். எந்த மனிதர் மீதும் எந்த மனிதருக்கும் எந்த குரோதமும் இருக்காது, எந்த பகையும் இருக்காது, எந்த வெறுப்பும் இருக்காது. அந்த விசாரணை நாளையிலேயே கெட்டவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள், நல்லவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவார்கள். அங்கே சொர்க்கத்தில் போய் பொறாமப்படுறதோ பேராசைப்படுறதோ போட்டி போடுறதோ அவனை அழிக்கணும் இவனை வீழ்த்தணும் கவுக்கணும் இந்த மாதிரி அந்த சீட்டுக்கு நம்ம தான் போகணும் இந்த எந்த இதுவுமே இருக்காத. அவருடைய குரோதங்கள்லாம் நீக்கப்பட்டு அவரவர்கள் முழு சந்தோஷத்திலையும் இன்பத்திலையும் தான் திளைத்திருப்பார்களே ஒழிய, அங்கே போய் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே விசாரணை நடக்கக்கூடிய காலத்திலே தீர்ப்பு அளிக்கப்பட்டிருமே.
கெட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்குரிய தண்டனை, எதை மனிதன் விரும்புகிறானோ, எப்படி அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் நினைக்கிறானோ, அந்தந்த பாவங்களுக்கு ஏற்ப என்ன செய்யப்படும், தண்டனை நிறைவேற்றப்படும். ஒருவேளை இவன் பக்கம் தவறு இருக்குது, இவன் அநியாயமாக அவனை கொள்ளணும் முயற்சி பண்ணுறான் அப்படின்ட்டு அங்கே எல்லாம் என்ன செய்யும், பரிசீலனை செய்யப்படும். அவன் இந்த உலகத்தில் வந்து வாழக்கூடிய காலத்தில் வந்து அவன் வந்து பிறந்ததுலேருந்து மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் அவனுடைய பதிவேடுகள் செயலேடுகள் அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டுரும். அதை படித்த உடனே அவன் என்ன செஞ்சிருவான், விளங்கிக்கிறான், ஆகா நம்ம அநியாயக்காரன், நம்ம அக்கிரமம் பண்ணியிருக்கிறோம், அல்லது நம்ம நல்லவனாக இறைவன் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கோம் என்பது அவனுக்கு தெரிஞ்சுவிடும். அதுக்கப்புறம் அவனை விசாரிக்கவும் படும், விசாரித்து அவனுடைய ஆதாரங்கள் சான்றுகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும். எந்த ஒன்றையும் மறுக்க முடியாமல் ஒத்துக்கொண்டு நல்லவர்களாக இருப்பார்களே ஆனால் சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டவர்களாக இருந்தால் நரகத்துக்கு போக போகிறாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள்ட்ட எந்த விதமான குரோதமோ வெறுப்போ அந்த எதுவும் இருக்காது, முழுக்க முழுக்க இன்பங்களால் நிறையப்பட்டதான் சொர்க்கம். அந்த அடிப்படையில் வந்து நரகம் என்பது முழுக்க முழுக்க தண்டனை. இறைவனுக்கு அஞ்சாமல் வாழக்கூடியவர்கள், இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு மனிதர்கள் துரோகம் செய்யக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு இடையில் வந்து புறம் பேசியவர்கள், கெட்ட பொய் பேசியவர்கள், இவர்கள்லாம் தண்டிக்கப்படுவார்கள். அந்த தண்டனை என்பது எவனுக்கு அநியாயம் விளக்கப்பட்டிருக்கிறதோ அவன் திருப்தி கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து சரியான முறையில் தீர்ப்பளிக்கப்பட்டால் எப்படி மனசு அமைதி நிம்மதி அடைகிறதோ, இறைவன் என்பவன் அவன் தான் என்னது, அவன் தான் அரசன், அவன் தான் நேர் நீதியாளன், அவன் வழங்கக்கூடிய நீதி எவனுக்கும் கடுகளவும் அநியாயம் இருக்காது என்ற அடிப்படையில் அவனுக்கு சரியான முறையில் என்ன செய்யப்படும், நீதி வழங்கப்படும். அந்த நீதியை கண்டு நல்லவர்கள் என்ன செய்வார்கள், நல்லவர்கள் அநியாயம் விளக்கப்பட்டிருக்குமே ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், சரியான முறையில் வழங்கப்படும். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நம்ம சொல்லி என்ன செய்வான், இதுவும் பதிவு நீன்றக்கூடாது. மறுமை நாளில் வந்து முஃப்ளிஸ் என்றால் யாருன்னு தெரியுமா, முஃப்ளிஸ் என்றால் ஓட்டாண்டியாக போனவன் அப்படின்றா யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு நபிகள் நாயகம் கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார் இடத்துல தினார் இல்லையோ, யார் இடத்துல திரகம் அதாவது காசு இல்லையோ, நம்ம இந்தியாவில் சொல்கிறாங்க, யார் இடத்துல ரூபாய் இல்லையோ, பணம் இல்லையோ, காசு இல்லையோ, அவன் தான் ஓட்டாண்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரசூலா சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அது இல்லை, மறுமை நாளில் வந்து மூட்டை மூட்டையாக நன்மைகளை சேகரித்த வண்ணமாக வருவான், நன்மைகளோடு அதிகம் அதிகமாக நன்மைகளோடு வருவான், ஆனால் அடுத்த மனிதருக்கு அவன் கேடு செஞ்சுருப்பான், அடுத்த மனிதருக்கு துன்புறுத்தியிருப்பான், அடுத்த மனிதத்தினுடைய மானத்தில் விளையாடி இருப்பான், அவனை பற்றி புறம் பேசியிருப்பான். இப்படியான மனிதர்கள் அங்கே வரக்கூடிய நேரத்தில், இறைவன் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த யார் யாருக்கெல்லாம் இவன் அநீதி இழைத்தானோ அவனிடத்தில் இவனுடைய நன்மைகள்லாம் பறித்து கொடுக்கப்படும். மீதம் இருக்குமையானால் இவனுடைய அநீதி அவனுடைய அநீதியை இவன் தலையில் சுமத்தப்பட்டு இவன் நரகத்துக்கு போவான். அப்போ யார் நன்மைகளோடு வந்திருக்கிறானோ அவன் நரகத்திற்குரியவனாக மாறிடுவான். ஏன், இந்த மனிதர்களுக்கு செஞ்ச துரோகத்தின் காரணமாக, மனிதருக்கு செஞ்ச அநியாயத்தின் காரணமாக அவன் நரகத்திற்குரியவனாக மாறிடுவான். ஆனால் போகும்போது எப்படி போய் நிற்பான், நன்மைகளை அதிகம் அதிகமாக வைத்திருப்பவனாக நிற்பான், ஆனால் நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்கிறாங்க. அதனால் மனிதனுக்கு மனிதன் கேடு விளைவிக்கக்கூடாது, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், மனிதர்களுக்கு எந்த கேடு விளைவிக்கக்கூடாது. கேடு விளைவிப்பான ஆனால் அதற்கு சரியான நீதி அங்கே வழங்கப்படும். நீதி வழங்கப்பட்டதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த குரோதமோ விரோதமோ கொலையவனு கழுத்தை இருக்குன்னு அந்த மாதிரியான எந்த எண்ணமும் சிந்தனையும் வராது, முழுக்க முழுக்க இன்பம். மதுவை பொறுத்தளவுக்கு அது வந்து என்ன செய்யாது, புத்தி பேதளிக்காது, மயக்கம் வராது, தலைவலி வராது, போதை ஏறாது, அது வந்து மது பானம் அவ்வளோதான். அந்த மதுபானத்தில் எந்த விதமான கேடும் இருக்காது அப்படிங்கிறதையும் குர்ஆன் சொல்கிறது. அதனால் இதுதான் அந்த சகோதரர் சிதம்பரம் அவர்களுக்கு உண்டான பதில்.